ஹாய், வெல்கம் டு கேமி கியூப். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஆர்கேமி ரைனோ பார்க்க போகிறோம். ஆர்கேமி ரைனோ எப்படி செய்யறதுன்னு நான் சொல்லி தரப்போகிறேன். அதுக்கு வந்து நான் ஒரு ஸ்கொயர் பேப்பர் எடுத்துருக்கேன். ஸ்கொயர் பேப்பர் நீங்கள் வந்து ஒரு பிடிச்ச சைஸில் பிடிச்ச கலரில் ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. நான் எப்பயும் ஒரு ஸ்கொயர் பேப்பர் எடுத்துக்கோங்க. சரி, நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். எப்போயுமே ஒரு ஆர்கேமிக்கு பேசிக்காக ஒரு ப்ளஸ்ஸும் க்ராஸும் தான் தேவை. அதை நம்ம போட்டுக்கலாம். சரி, நம்ம எப்படி செய்யணும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம அந்த ப்ளஸ் ஷேப்பை செஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு அந்த க்ராஸ் கியூரேட்டாக செய்யணும், கரெக்டாக. ஒரு சைட் மட்டும் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டு, அதை அன்ஃபோல்ட் பண்ணிட்டு, நெக்ஸ்ட் இந்த லைனை வந்து இப்படி மட்டும் ஓப்பன் பண்ணிட்டு போகும். அதே மாதிரி இந்த சைடு ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து இதுதான் அதோட ஏர் காது காது பார்ட்டு. அதை நம்ம செய்யப்படுறோம். இது ஃபஸ்ட்டு பார்க்குறப்ப கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும். அடுத்து வந்து செகண்ட் டைம் நான் அதை பண்ணுவேன், அப்போ உங்களுக்கு புரியும். பிஃபோர் இந்த லைனை இந்த ஸ்ட்ரைட் லைனை தான் ஃபோல்ட் பண்ணுவோம். ஸ்ட்ரைட் லைன் செஞ்சுக்கோ. நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டு பாயிண்டில் ஒரு லைன் ஃபார்ம் பண்ணுறோம், ஃபோல்ட் பண்ணுறோம். அது இந்த லைனில் அப்படி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபோல்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இந்த இதுவும் இது கொஞ்சம் அதே மாதிரி இந்த ரெண்டு லைனை ஜாயின் பண்ணி ஒரு ஃபோல்ட் டர்ன் பண்ணிட்டு இந்த பாயிண்ட்டை இந்த பாயிண்டில் கரெக்டாக கொண்டு வந்து ஒரு ஃபோல்ட் பண்ணணும். இப்படி ஓகே வந்துட்டோம். அதே மாதிரி அந்த பக்கம் இதுதான் இந்த ரைனோட லெக் பார்ட், அதாவது கால் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த இதை லைட்டை ஓப்பன் பண்ணி இந்த லைனுக்கு பேரலாக இது இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, இதே மாதிரி இந்த பக்கம் வைக்கலாம். ஓகே, இதெல்லாம் லைக் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த இதை நெக்ஸ்ட்டு வந்து இதோட ஆர்ம் பார்ட் இப்படி இந்த லைனில் இந்த சென்டர் லைனில் ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிட்டு இந்த பாயிண்டில் இன்னொரு ஃபோல்ட் ஸ்ட்ரைட்டாக இந்த இந்த இது வந்து கொஞ்சம் குழப்பமாக இருக்கும், நல்லா பார்க்கணும். நெக்ஸ்ட்
ஃபஸ்ட்டு இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரையும் ஒரு ஃபோல்டு, அவ்வளோதான், ஈஸியாக ஒரு ஃபோல்ட். நெக்ஸ்ட்டு இதை வந்து அது ஆஃப் மடிக்கும், மடக்கிறப்ப நம்ம அதோட காசு செஞ்சுருக்கோம்ல அதை அப்படியே வெளியே எடுத்துக்கோங்க. வெளியே எடுத்தோமே தெரியல, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதோட ஹார்ன், ஹார்ன் வந்து இந்த டிப்பை லைட்டாக ஒரு ஃபோல்ட் பண்ணுறது தான் அவ்வளோதான், அதோட ஹார்ன் ரெடி. இப்போ நம்மளோட ரைனோவை கம்ப்ளீட் பண்ணிட்டோம், இதுக்கு ஒரு சில ஃபினிஷிங் டச்சஸ் கொடுத்துருக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இதோட யோர் லைன் தெரியுதா, இந்த லைன்லேயே ஒரு சின்ன ஃபோல்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஃபோல்ட் பண்ணோம், நம்ம லைன் ரெடி ஆயிடுச்சு. இதை கொஞ்சம் பல்காக காட்டுறதுக்கு மேலே ஒரு லைட்டாக இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க, இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிட்டு கீழே இந்த இடத்துல இப்படி ஒரு ஃபோல்ட். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இந்த இடத்துல இப்படி ஒரு ஃபோல்ட். ஓகே, நம்ம ரைனோ ரெடி ஆயிடுச்சு. ஓகே, கம்ப்ளீட் பண்ணிட்டோம் பாருங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.